ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ரொம்ப பட்ஜெட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பீஸா, பர்கரு, சாண்ட்விச். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து பட்ஜெட் உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். எங்கே இருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருக்கிறோம். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் பட்ஜெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கரு, சாண்ட்விச்சு, ஸோ வந்து ஏகப்பட்ட ஐட்டம் வந்து வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு ரேட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்குள்ளே ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மெனுவில் சேர்த்தது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். இவங்க ரெண்டு பேர்கிட்ட நான் வந்து காலையில் தான் சொன்னேன் நான் ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க இன்றைக்கே அடம்பிடிச்சி, இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ இன்றைக்கே அடம்பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கு பார்த்த நானே சரி ஓகே இது வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா, பா இங்கே பாருங்கள் பர்கர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பீஸா வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பீஸாவும் இருக்குது, சிக்கன் பீஸா, அதாவது நான்வெஜ் பீஸாவும் இருக்குது, அதுக்கப்புறம் சாண்ட்விஜ் இவங்களுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் நான் வெஜ் கேட்டது, சரி வந்து வெஜ் கேட்டான், நான் வந்து ரெண்டு நான்வெஜ் வாங்கலாம் பார்த்தேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பீஸா வாங்கியிருக்கா, நீ நான் நான்வெஜ்ஜா, நான்வெஜ் பீஸா. எனக்கு வந்து பர்கர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் வந்து சாண்ட்விச்சும் வாங்கியிருக்கோம். ஏன்னா சாண்ட்விச்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ரேட் நான் சொல்கிறேன் பாருங்க. சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபீஸ் தான், பீஸாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ் தாங்க. பீஸா எவ்வளோ பெரிய பீஸா பாருங்கள், சிக்கன் பீஸாவும் வெஜ் பீஸாவும் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஸோ வந்து இது வந்து 99 ரூபீஸு, பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃப்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் சேர்த்துருக்காங்க. பட் நான் இது தான் வந்து வாங்கியிருக்கேன், ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இவெல்லாம் வந்து ரெகுலராக இந்த பீஸா பீஸான்னு சொல்லிட்டு சாப்பிடா. ஏமா சாப்பிட்டு பார்க்கலாமா, சாப்பிட்டு பார்க்கலாமா, ஓகே. ஓம் பீஸா நீ எடு, ஒரு பீஸு நீ சிக்கன் பீஸாவா, ஓகே நீ வெஜ் பீஸாவா, சரி நம்ம வெஜ் பீஸா சாப்பிடுவோம். நான் ஒன்று வெஜ் பீஸா ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு. எடுத்துக்கிட்டுமா ஃபஸ்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கணும் சரியா. அப்படியே வந்து இதெல்லாம் தூக்கலாம், இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அம்மா இதை ஒன்று கொஞ்சம் தூட்டுமா, ம் வேணாம்பா இதெல்லாம் வேணாம்பா, ஓகே சாப்பிட்டுட்டியா, அதை கட்டியா சாப்பிட்டியா, ஓகே நம்ம வந்து வெஜ் எடுத்துக்கலாம். வெஜ் பீஸா ரொம்ப வேட்டாசமா இருக்கு, நல்லா பெருசு, 99 ரூபீஸ் தான்மா, சூப்பரா இருக்கமா டேஸ்ட், நல்லா இருக்குல்ல. இவ்வளோ நேரம் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிய, எங்க தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா. ஸோ லே மெமரிஸ்ங்க, பாண்டிச்சேரி லே மெமரிஸ்க்கு வந்து வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன், ஃபுட்டுலாம் வந்து அருமையாக இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்குள்ளே வந்து நிறையா வந்து டிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 99 ரூபீஸ்க்கு, ஸோ இது வந்து ஆஃபர்லாம் கிடையாது, ரெகுலராகவே கிடைக்கும். புதுசாக ஆட் பண்ண மெனு சூப்பராக இருக்குது இல்லை, பன்னீர்லாம் போட்டிருக்காங்க, வெஜ் பீஸா அட்டகாசம், சிக்கன் பீஸா எடுத்துக்கோமா, சிக்கன் பீஸா இங்கே பாருங்க, சிக்கன்லாம் வந்து நிறையவே போட்டிருக்காங்க, நல்லா இருக்காமா சிக்கன் பீஸா, நீ என்ன சொல்ற, வெரி டேஸ்டியா, இவெல்லாம் வந்து பீஸா பிரியர்கள். இந்த பர்கர் வந்து நான் அப்புறமா சாப்பிட்றேன், ஏன்னா நான் அப்படியே எப்பயுமே பர்கரை வந்து ரசிச்சு பொறுமையாக சாப்பிடுவேன். சாண்ட்விச் நம்ம பார்த்துக்கலாமா, நான் டேஸ்ட் பண்ணிடுறேன், நீ இன்னொன்று இருக்கு அதை வந்து பார்த்துக்கோ. சாண்ட்விச் நான் ஆசைப்பட்டு வாங்கினது, அதனால நானே டேஸ்ட் பண்ணுறேன். சீஸ்லாம் நல்லா போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்க நான் எவ்வளோ ஸ்டஃபிங்ஸ் பாருங்க, பா 79 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒருத்தங்க எவ்வளோ பெருசு பாருங்க, இது வந்து சேர்த்திங்கன்னா செம்ம பெருசு, 79க்கு உள்ளே நிறையா வந்து சீஸை போட்டு வச்சுருக்காங்க.
என்னது சமைக்க சைடு தான நான் டெஸ்ட் பண்றேன். நீ சூப்பரா இருடா. வேற ஒரு டேஸ்ட். சிக்கன் சாண்ட்விச்சா? சிக்கன் சாண்ட்விச்சா? உள்ள சிக்கன் போட்டிருக்கா? நம்ம ரெண்டுமே வாங்கிட்டீங்க. இந்த செல்ல ஒருத்தி வாங்கிட்டு இந்த செல்ல ஒரு வாங்கியா. நல்லா இருக்கா? செம்ம டேஸ்டா இருக்கு. சரியான டேஸ்ட். என்னோட ஃபேவரட்டு. நான் வந்து பர்கருக்கு போயிடுறேன். பா எவ்வளோ பெரிய பர்கரு. ஆஹா ஆஹா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து ஸ்டஃபிங்ஸ் பாருங்கள். இல்லை பா பெரிய பர்கருங்க. இது வந்து 120 ருபீஸு. எப்பா டேஸ்ட் ஆசம்ங்க, செம்ம டேஸ்ட்ங்க. வைக்கிறேன் சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் வந்து குட்டி சார்னா இருந்தாங்கன்னா அவங்களை எங்கே கூட்டு வந்துருங்க. பர்கர்லாம் கேட்பாங்க. இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பிசி போனாலும் சரி, பர்கர் கொடு வாங்கி கொடு, பீஸா வாங்கி கொடு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீஸாலாம் வந்து நம்ம 99 ருபீஸ்லேயே வந்து சிக்கன் பீஸாவாக இருந்தாலும் சரி, வெஜ் பீஸா வந்தாலும் வாங்கிக்க முடியும். பர்கரு பா என்னோடய ஃபேவரட். இது இதே வந்து பார்த்தீங்கன்னா 120 தான். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி கொண்டு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்க வந்து உண்மையுமே சொல்லணும், பாராட்டுமா. பட்ஜெட்டுக்குள்ளே ரேட்டு வந்து வச்சுருக்கிறது வந்து அருமையான விஷயம். இவங்ககிட்ட என்னென்னா ஆக்சுவலாக வந்து டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா டேஸ்ட்லாம் வந்து வேறு லெவலில் செம்மையாக தான் இருக்கும். இங்கே எப்பயுமே நான் நிறைய ஐட்டம்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ இந்த இதுவும் சாப்பிட்டு பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ரெய்லி ரெய்லி ஒர்த்து. நீங்கள் இங்கே யாராவது வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னு வச்சிக்கலாம். உங்கள் இது இல்லாத வந்து இன்னும் நிறைய ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள இது 99 ருபீஸு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நான் சாப்பிட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பர். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்கம்மா. ஓகே தானேம்மா? இல்லை சுமாராக இருக்கா? சுமாராக தானே இருக்கா? பார்த்தீங்களா உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒரு குறை சொல்கிறா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இந்த லே மெமரிஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸில் அழகாக உட்காந்து பீஸா அதுக்கப்புறம் சாண்ட்விட்ச்சு பர்கரு இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு வந்து நல்லா வந்து இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் உட்காந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பக்காவான இடம் சொல்லலாம். ஸோ முக்கியமாக இந்த குட்டிஸுங்களெல்லாம் வந்து கேட்குறாங்கன்னா இங்கே அழிச்சிட்டு வர்றது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்கள் சாண்ட்விச் கொடுமா. இது தொட்டு சாப்பிடணுடா, சூப்பராக இருக்கும். சாண்ட்விச் பர்கரே எடுத்துக்கிறீங்க? எனக்கு சாண்ட்விச் விட்டுங்க. பீஸா வேணுமா? ஒரு பீஸ் எடுத்துரா. ஒட்டா?